அழகான மலரெடுத்து மாலை தொடுங்கள், அன்போடு சூட்டி நின்று அழகு பாருங்கள், பக்தியுடன் ஒன்று சேர்ந்து பஜனை பாடுங்கள், சக்தியோடி வந்து நின்று காட்சி தருவாள், அன்னையிடம் மோடி வாருங்கள், அவள் ஆலயத்தில் ஒன்று கூடுங்கள், உள்ள குறை சொல்லி அழுங்கள், அவள் துள்ளி வந்து தீர்த்து அருள்வாள் என்று என் தாயை வேண்டி, அன்பானவர்களே, எமது காலத்திலே எம்மோடு வாழ்ந்து ஒரு ஆசிரியராக அருப்பணிவாற்றி தெல்லிப்பளை துர்கா தேவஸ்தானத்துக்கு தலைவியாக மிளந்து அங்கே பல்வேறு பொது பணிகளை தொடக்கி வைத்து இன்று வரை அவை மிளிந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு செய்தியை சொல்லி அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற துர்கா துரந்தரி, சிவத்தமிழ் செல்வி, கலாநிதி என்று பல்வேறு பட்டங்களை பெற்று எமக்கெல்லாம் வாழ வழிகாட்டி செல்கின்ற அன்னை துரந்தரியின் வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் அருமையான தெய்வீக தரிசன நேயர்களே, குறிப்பாக என்னுடைய பேச்சுக்கள், இசைகள், பாடல்கள் அனைத்தும் இந்த வருங்கால செல்வங்களாகிய இளைஞர் கூட்டத்தை மையப்படுத்தியதாகவே இருப்பதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களெல்லாம் போயிடுவோம், அவர்கள்தான் இந்த நாட்டின் முதுகெலும்புகள். அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும், அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த வீடு அமைதியாக இருக்கும், எங்களுடைய கிராமம் அமைதியாக இருக்கும், எங்களுடைய நாடு அமைதியாக இருக்கும் என்பது சிறியனின் பட்டறிவு, படித்தறிவல்ல. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இளைஞர் கூட்டத்துக்கு பல பாடல்கள் பாடியிருக்கிறேன். எம்மருமை இளைஞர்களே ஓடி வாருங்கள், உம்மை நம்பி இருக்குது இந்த உலகம் பாருங்கள் என்று ஒரு நீண்ட பாடல். அப்போது அதை நான் அடுத்த தொடரிலே உங்களுக்கு அதை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது அன்னையின் வரலாறை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த அன்னை என்ன செய்கிறாள், ஒரு ஆலயத்தை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவற்றை நிறைவு செய்ய, அவற்றினூடாக மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தந்தவள் தாய். இவள் பொருளாளராக இருந்தாள். அந்த நேரத்திலே ஐயா ஜெரணம் ஐயா தலைவராக இருந்தார். அவர்கள் அப்பொழுது அன்னைக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்களாம். இப்பொழுதெல்லாம் பட்டங்கள் மலிந்து விட்டன. பட்டங்களை எல்லோரும் தேடி தேடி செல்கிறார்கள். அட கடவுளே, பட்டதாரியாகி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுவிட்டாய் காணும். வெறும் கை நாட்டுக்காரரிடம் கை இந்த கையேந்தி நிற்கிறாங்களப்பா. இசை சொற்பொழிவுகள், பல சொற்பொழிவுகள் என்று நாங்கள் இப்பொழுது சைவத்தை வழிபட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அவை தங்களுக்கு பட்டத்தை பெறுவதற்காக துடிக்கின்ற கண்மையை நான் பாட்டேன். அதற்கு கூட ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். ஆக எப்பொழுதும் கலண்டரும் கையுமோடு சிலர் இருக்கிறார்கள். ஏன்டா அந்த கலண்டரில் தெரியுது எத்தனை அந்த திருவிழா, எங்கே திருவிழா, என்னது. உடனே ஒரு கடிதம் போடுவார்கள், நான் இப்படி பேசி போகிறேன், என்ன கூப்பிடுங்கோ. இது நான் சொந்த அறிவு, உங்களுக்கு ஒரு புழுகும் பொய்யும் அல்ல. நானும் சில வேலையில் இப்படி தான் அரிசிக்கு பருப்பு மாதிரி சில ஆலயங்களே நானும் போய் பேசியிருக்கிறேன். அப்பொழுதும் அந்த தர்மகர்த்தாக்கள் சொல்லுவார்கள், ஐயா இப்படியே ரெண்டு மூன்று கடிதங்கள் வந்திருக்குது. சிலர் சில ஆக்களையும் போட்டு பேசிப்பார், இப்படி என்னட் ஒரு ஆள் இருக்கிறார், நீங்கள் படுத்த நாள் தொடர்ந்து பேர் கொண்டும் செய்த வேலை மறுபடி நடப்பத்து விட காணுமன்ற அளவுக்கு பேசுவார்கள். போய் உங்கள் கேன்வஸை இப்படியாக எங்களோட பிரசங்க மரபிப்பு மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள், நான் சொல்கிறது பொய்யல்ல, இங்கே யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொடியேற்றத்துக்கு முதலே கலண்டரை பார்த்து தொடர்பு கொள்ளுகின்ற தொடர்பாளர்களும் இங்கே பலர் இருக்கிறார்கள். அந்த வகையைச் சேர்ந்தவன் இவன் அல்ல, அந்த வகையைச் சேர்ந்தவன் அம்மாவும் அல்ல. அப்போ இப்போ அவர்களது திறமையை அறிந்த அவர்கள் எல்லோரும் கூப்பிட்டு இப்பொழுது துர்க்கியம்மன் தேவஸ்தானமே ஒரு பட்டம் கொடுப்பதற்கு வழிகிட்டிருக்கு. இப்போ என்ன வந்தால், இந்த ஜெயரத்னம் ஐயா தலைவராக இருந்த காலத்திலே இவருடைய பெருமையை யோசித்து அறிந்து அவருக்கு துர்கா துரந்தரி என்ற அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். அந்த பட்டம் இன்று நிலைப்பதை பார்க்கிறீர்கள்.
பல பேருக்கு பட்டங்கள் அடுக்கி பத்திரிகை பாப்பியல் விளம்பரம் போடுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு பட்டம் வந்து கிடக்குன்னு சொல்லி. அதில் எத்தனை பட்டத்துக்கு நான் தகுதியுடையவன், அல்லது அந்த பட்டங்களை தந்தவர் எத்தனை தகுதியுடையவர்? கடவுளே, அந்த ஆலயங்களை நிர்வகிக்கின்றவர்களை பார்க்கிறேன், அதையும் பார்க்கிறேன். என் அன்பானவர்களே, இதை சற்று சிந்திச்சு கொள்ளுங்கள். கிடாயை கட்டி போட்டு தான், அந்த கிடாயின் முகத்தை பார்த்து பார்த்து தான் கொடியேற்றம் நடக்கும். எப்போ தீர்த்தம் பெறும், பூங்காவனம் முடியும், அன்றைக்கு அந்த கிடாய் அறுபடும். தலைவர் உட்பட அடியார்களும் சேர்ந்து உண்பார்கள், உண்ணுகிறோம். இது குறைக்காக சொல்லவில்லை, ஒரு தெளிவுக்காக. நாங்கள் பதவிக்கு வருகிறோம். நான் மது அருந்தாமல் புகை பிடிக்காமல் இருந்தால் தான் என் பிள்ளைக்கு நான் அதனை போதிக்க முடியும். சிறியன் நிறையவே போதித்திருக்கிறேன். அந்த பதவிக்கு வந்தமென்றால் நாங்கள் எங்களை அந்த நிலைக்கு மாலா ஆளாக்கி கொள்ள வேண்டும். அதை செய்யாதை என்று சொல்வோமையானால் நான் முதலில் அதை செய்யக்கூடாது. அந்த வகையிலே தான் இந்த அம்மா என்ன செய்கிறாள், இந்த பணியாற்றுகின்றாள், இந்த பணியின் பெருமைகளை பார்க்கிறார். ஜீரணம் ஐயா குழு பார்க்க தலைவராக இருக்கிறவர், பொருளாளராக இருக்கிறார். ஆகவே அன்னைக்கு தாங்கள் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக துர்கா துரந்தரி என்ற பட்டத்தை கொடுத்தார்களாம். இன்றும் வரை அதை வாழ்கின்றது, அந்த பட்டம் சீரிக்கின்றது. அந்த சட்டத்திலே பட்டத்துக்கு பெருமை சேர்க்கிறாள் அன்னை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற உண்மை. அங்கே பாருங்கள், 1967 துர்க்கியம்மன் பொருளாளராக இருந்தவர் 77 தலைவர் பதவிக்கு வருகின்றார். இப்பொழுது ஓய்வும் பெற்றுவிட்டார். எனவே அவரது நிலையை சிறியன் பார்த்தேன், அந்த பார்வையை உங்களுக்கு தருகிறேன். சொந்த பந்தங்களை தான் துறந்தார் அன்னை தஞ்சமேன தாயின் தாளடைந்தார். சொந்த பந்தங்களை தான் துறந்தார் அன்னை தஞ்சமேன தாயின் தாளடைந்தார். எந்த துயரங்கள் தேடி வந்த போதும் அந்த பிள்ளைகளுடன் தானும் சென்றார். அந்த பந்தங்களை தான் துறந்தார் அன்னை தஞ்சமென தாயின் தாளடைந்தார். ஓரிரண்டு பிள்ளை பெற்றவரிலும் பார்க்க 50-60 பிள்ளைகளால் ஓரிரண்டு பிள்ளை பெற்றவரிலும் பார்க்க 50-60 பிள்ளைகளால் அம்மா அம்மா எம் தாயே என்றழைத்திட அம்மா அம்மா எம் தாயே என்றழைத்திட ஆனந்த பரவசம் கொண்டுழைத்தார். அந்த பந்தங்களை தான் துறந்தார் அன்னை தஞ்சமென தாயின் தாளடைந்தார். 1976 ஓய்வு பெறுகிறார். 1977 துர்க்கியம்மனின் தலைவராகிறார். இந்த காலத்திலே அன்னை துரந்தரி இங்கே போரினாலே துடித்து கிளந்த அந்த தன் தலைமை பதவி வைத்த நேரத்திலே போரினாலே தாய் தந்தர இழந்த 7 பிள்ளைகளுக்காக முதலிலே ஒரு சிறுவர் இல்லத்தை அமைத்தார். அவர் பிற்பாடுதனை தொடர்ந்ததை தான் சொன்னேன், எங்கு ஓடி எந்த துயரங்கள் தேடி வந்த போதும் அந்த பிள்ளைகளுடன் தானே சென்றார். அவர் இப்பொழுது 50-60 பிள்ளைகள் தாயாகிவிட்டார். நாங்கள் எல்லாரும் 5 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 1 பிள்ளைக்கு தான் தாயின் தந்தையாக இருப்போம். ஆனால் இப்பொழுது அன்னை 50-60 பிள்ளைகளுக்கு அம்மா அம்மா என் தாயே என்று அழைத்திடும் பெருமை மிக்க தாயாகி விட்டாள். அதாவது சிறுவர் இல்லத்தை இப்பொழுது ஆரம்பித்து விட்டாள். அவளது பணிகள் விரிகின்றன பாருங்கள். ஆக இப்பொழுது என்னென்றால், இவர் பொருளாளராக இருந்தவர் இப்பொழுது தலைவராகிவிட்டார். 77 அப்போது அவருடைய
பணி இன்னும் பரவுகின்றது. அங்கே இப்பொழுது தலைவராக இருப்பவர், பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார் என்றால், அன்னைக்கு பணியை கொஞ்சம் விரித்து விட்டார். என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தானும் இந்த வாவுக்கு பாட்டில் ஆச்சா விருப்பம், தானும் அம்பிகைக்கு பின்னாலே எழுந்தருளி வருகின்ற நேரத்திலே ஒரு பஜனையை செய்கின்ற ஒரு தொண்டராக, இப்பொழுது தலைவராக இருப்பவர் ஒரு தொண்டராக, பஜனை பாடும் தலைவராக, பஜனை கோஷ்டிக்கு தலைவராக வழி நடத்தி அந்த பிள்ளைகளை கொண்டு தானும் பாடி மற்றவர்களையும் பாடச் செய்கின்ற பணியிலே அன்னை தன்னை ஈடுபடுத்தி விட்டாள். அப்போ அவ்வளவு அந்த காலங்களை நானும் பார்த்தேன். நானும் அந்த சில வேளைகளிலே அங்கே போவேன். திக்குயம்மான் கோயில் திருவிழாவுக்கு போனால் அந்த பிள்ளைகளும் அவவும் சேர்ந்து பாடுவார்கள், பஜனை பாடுவார்கள். அவ்வது அவ்வது சிந்தனை இந்த பஜனை திருமுறைகளுக்கு ஒப்பானவை என்ற லெவல், அந்த அந்த மட்டத்திலே தான் அவன் இந்த பஜனை பிரியையாக அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தானும் ஒருவராக அவன் பாட்டு பேச்சாற்றல் பாட்டால பாட்டு ஆற்றலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேனே. அந்த வகையிலே அவ நேரைகளவம் சிலம்பொலியாலம்பும் நேமலர் நீரணிதிருமேனி வரைகளும் மகளோர் பாகமாய்ப்புணந்த வடிவினர் கொடியணி விடைய கரைகள் சந்தும் காரகிட்பிழவும் அளப்பெரும் கனமணி வரன்றே குறைகடல் ஓத நித்திலம் கோழிக்கும் குறைகடலோத நித்திலம் கோழிக்கும் கோணமா மலையமர்ந்தாரே. ஸ்ரீயன் பக்கவாத்திய சகிதம் நம்மளது இசைச் சொற்பொழிவை செய்கிறது வழக்கம். அன்னை பக்கவாத்தியத்துடன் சொற்பொழிவு செய்ததை நான் கேட்கவில்லை, அவர் செய்ததாக வரலாறு தெரியவில்லை. ஆனால் இதே மாதிரி பூபாளம் பண் பூளாளம், அதாவது புறநீர்மை என்று சொல்வீர்களே, தாய் சுத்தமாக பாடுவாள். விருத்தங்கள் என்றால் சொல்லி வேலை இல்லை. அந்த வகையிலே அருமையாக விருத்தங்களையும் பாடக்கூடிய தாய் எங்கள் தாய். அப்போ இப்பொழுது அவள் என்ன செய்கிறா, வாழ்வுமானவள் துக்கா வடிவுமானவள் என்று அந்த ஒரு ஒரு புத்தகமே இந்த பஜனைக்கு என்று ஒரு தொகுப்பை, பல தொகுப்புகளை விட்டுவா, அதில் முதல் தொகுப்பு நான் இப்போ சொல்கிறது. அப்போ இப்படியான பாடல்களை தாங்கியதாக அவள் அன்னையை போற்றுகின்ற பாடல்களை தாங்கியதாக இந்த பாடல்கள் அமைந்த நூல்களை வெளியிட்டார். அப்போ இந்த பஜனை நூல்கள் மட்டுமல்ல, இவர்களது காலத்திலே பல்வேறு வகையான காத்திரமான நூல்கள், அது அவ வெளியிட்ட நூல்கள் என்ற தலைப்பிலே சிறியேன் சொல்லுவேன். அப்போ இன்னும் ரெண்டு தலைப்புகள், ரெண்டு மூன்று தலைப்புகள் இருக்கிறது. அவருடைய பஜனையின் சிறப்பு, அவர்கள் வெளியிட்ட நூல், அவர் பெற்ற பட்டங்கள், அவர் செய்த சேவைகள் என்ற வகையிலே எமது இந்த அவை பற்றிய உரை தொடரும் என்பதை முன்கூட்டியே இந்த தெய்வீக தரிசனத்தாருக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன். எனவே அவரை பற்றி அறிய வாய்ப்பு வேணுமென்றவர்கள் இந்த தெய்வீக தரிசன நிகழ்வை சற்று உற்று நோக்கி அந்த நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி அதனை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்கிறேன். எனவே அன்னையின் பேச்சு, பேச்சினில் தெளிவு பொங்கும் பெரும் பெரும் அர்த்தம் தேங்கும் பாட்டினில் இனிமை கொஞ்சும் பண்ணுடன் ராகம் விஞ்சும் நாட்டிற்கு நாடு சென்று நட்பெரும் மேடை எங்கும் ஊட்டமாய் சைவம் வாழ உழைக்கிறார் எங்கள் அன்னை. இவற்றில்
வார்த்தையின் தொகுத்துத்தான் அவர் துர்கா துரந்தரி ஆனார் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் தொடர்வேன் என்று சொல்லி உங்களது அன்பு விடப்படுகிறேன். நன்றி. வாழ்க வளர்க.